yogilan surat kumar 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 அந்த விலங்குகளும் சாப்பிட்றது தூங்குறது இனப்பெருக்கம் பண்ணுறது, நாமளும் சாப்பிட்றோம் தூங்குறோம் இனப்பெருக்கம் பண்ணுறோம், அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம எதாவது பண்ண வேண்டாமா? நமக்கு வந்து கடவுள் என்ன கொடுத்துருக்கார், இது நல்லது இது கெட்டதுன்னு பாகுபடுத்துகிற அந்த பகுத்தறிவை கொடுத்துருக்கார். அந்த பகுத்தறிவை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், அந்த விலங்குகளுக்கு மேலே போகணும் இல்லையா? நம்ம வாழ்க்கையை ஒரு அருள் நிறைந்த வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கணும். அத்தனையும் உங்களுக்கு தான் நல்லது. ஏன்னா அந்த நாமத்தை நீங்கள் விடாமல் சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல், பல ஆற்றல்கள் வரும். நீங்கள் யாரையாவது தொட்டிங்கன்னா அவங்க ஜுரம் சரியாயிடும். நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா பழிச்சிடும். நமக்கு அதெல்லாம் வேண்டாமா? வேணும் இல்லையா? அந்த ஆற்றல்கள்லாம் உங்களுக்கெல்லாம் அந்த ஆற்றல்கள்லாம் வேணும்னு நிறைய நாமம் சொல்லுங்கள். நாம சொல்ல சொல்ல நம்ம யார் காலையும் பிடிக்க வேண்டாம். போய் பகவான்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லிட்டோன்னா போகிறோம். இயற்கையாக ஒரு சூழலை உருவாக்கி நம்ம வேண்ட காரியத்தை நடத்தி கொடுத்துறார். அத்தனை அழகாக நடத்தி கொடுக்குறாரு. நான் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து வேண்டாம் முரண்பாடாக தோன்றதோ அப்போல்லாம் நம்ம வந்து ஒரு கன்சர்ன்டு பர்சன் கிட்ட சொன்னோன்னா அவங்க நம்மளை தவறாக நினச்சிப்பாங்க, இல்லை அதனால ஒரு பகைமே உண்டாகும், எதேதோ நடக்கும். அதை விட போய் பகவான்கிட்ட போய் நின்று, பகவான் இந்த மாதிரி இருக்குது பகவான், நீங்கள் ஏதாவது பண்ணக்கூடாது பகவான், ப்ளீஸ் பகவான் நீங்கள் ஏதாவது பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னா அடுத்த ஒரு வாரத்தில் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அந்த காரியம் நடந்தது. ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, 22 வருஷத்தில் அத்தனை காரியம் நடந்தது. யாருக்குமே தெரியாது எப்படி இது நடக்கிறதுன்னு, தெரியாது யாருக்குமே. ஆனால் அந்த வேண்டினது வந்து கரெக்டாக நடந்துடும் அந்த இடத்துல, அதுக்குரிய சூழல். ஏன்னா நம்ம பகவான்கிட்ட விட்டுடுறோம், இந்த விஷயம் இப்படி இருக்குது பகவான், இதை நீங்கள் மாற்றுங்கோ, இது எப்படி பண்ணினா நல்லதோ அந்த மாதிரி எது பெஸ்ட்டோ அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விட்டோன்னா தானாகவே எது பெஸ்ட்டோ அது நடந்துடுறோம். இது வந்து உங்களுக்கும் அவைலபிள். நீங்கள் வந்து ஒரு ஃபோன் அடித்து பகவானை கூப்பிடணுங்கிறதில்ல, அது கூட நீங்கள் செல்ஃபோனை கையில் வச்சுக்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த நம்பரை தான் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். நம்ம எப்போவுமே ஏதாவது மாற்றி மாற்றி தான் பண்ணுவோம். அதனால் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் யோகி ராசுரத்மான அந்த கூட்ட மாத்திரத்தில் இந்த இடத்துல இருக்கார் பகவான். நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்டுங்கிறது இந்த இடத்துல நடுவில் இருக்குது. இந்த ஃபிசிக்கல் ஹார்ட் ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்டுங்கிறது, அதாவது ஆன்மீக ஹிருதயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் காமனாக இருக்குது. அது உள்ளுக்குள்ள சைத்தன்யமாக ஒரு பேராற்றலாக பகவான் உள்ளே இருக்க, நீங்கள் யோகி ராமசுரத்மான் இப்படி கூட்டிங்கன்னா அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கும், சுவாமி இப்படி நடந்தது அப்படி நடந்தது, எனக்கு இப்படி பண்ணித்தாங்க எனக்கு அப்படி பண்ணித்தாங்கன்னு பேசிகிட்டே இருக்கும். நம்ம வெளியில் ஒத்தட்டியாக டாம் டிக்கன் ஹாரி கிட்டே பேசுகிறத விட உள்ளுக்குள்ள அவர்கிட்ட சதா அவர் பொறுமையாக கேட்பார். நீங்கள் கூட்ட அவர் நாமத்தை கூட்டோன்னே அவர் முயற்சிக்கிறார் உள்ளே. நான் இதெல்லாம் அனுபவத்துலேன்னு சொல்கிறேன். அது வரையிலும் அவர் வந்து எனோதானான் இருப்பார், இன்டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். நாம் அவர்கிட்ட இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்கோம் இல்லையா, அதனால் அவர் நம்மக்கிட்ட இன்டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். அதாவது வெறும் சாட்சியாக இருப்பார், நாம் வந்து அவர் அப்படி தான் வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் பேர் சொல்லி யோகி ராம்சரத்குமார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன கஷ்டமோ, சுவாமி இப்படி இருக்குது சுவாமி உங்களுக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட பேசினே இருந்தீங்கன்னா நம்ம பேச்சு தாங்காமல் ஒரு நாள் காரியம் பண்ணி கொடுத்துருக்காரு அவர். அந்த மாதிரி இருக்கார், அவ்வளவு ஈஸியாக அவைலபிளாக இருக்கிறவர். நம்ம கேட்டாக்க நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்க, ஆனால் நம்ம கேட்குறது என்ன பண்ணுவோன்னா மறந்து மறந்து போய் எத்தனையோ விஷயங்களை பண்ணி தட்டு தடுமாறி கீழே விழுந்து எழுந்து கேட்குறோம். அதனால தான் நமக்கு எல்லாமே டிலே ஆறுது. பகவான் சொல்வார், 99 தடவை இந்த பிச்சைக்கார காரியத்தை நடத்தி கொடுத்துருவான், ஏதாவது ஒரு தடவை மாற்றி நடந்துடும், உடனே இந்த பிச்சைக்காரன் தலை கடந்து உருளும் அப்படிங்கிற. எல்லாரும் இந்த பிச்சைக்காரனை திட்டுவாங்க. இந்த பிச்சைக்காரன் பண்ணுற பணி யாருக்குமே சரியாக தெரியாது. ஆனால் ஒரு காரியம் சரியாக வரலைன்னா அப்போ தான் இந்த பிச்சைக்காரனை ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சி திட்டுவாங்க அப்படின்னு. அவளை திட்டு வாங்கியிருக்காரு நம்மக்கிட்டேருந்து, பக்தர்கள்கிட்டேருந்து. ஆனால் அவர் ஏதாவது மாற்றி பண்ணியிருக்காரா? நமக்கு பண்ணலை. நம்மளுடைய கர்ம வினைகள் தான் நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளாக வருது. அந்த பிரச்சனைகளை நாம் சமாளிக்கிறதுக்கு பகவானுடைய நாமத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இதில் வந்து என்னென்னா, ஒரு குருங்கிறவர் நம்மக்கிட்ட ஏதோ மினிமம் கொஞ்சம் எதிர்பார்க்குறார். என்ன எதிர்பார்க்குறாருன்னா, அவர் சொல்கிறார், இந்த
ஒன்னாந்தேதி ஜனவரி ஒன்னாந்தேதி அதுக்கு சொல்கிறார் இன்னைக்கு வந்து இந்த பிச்சைக்காரனை தரிசனம் பண்ணவங்க எல்லாரும் ரொம்ப புண்ணியம் பண்ணினவங்க இந்த பிச்சைக்காரனுடைய ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஏதோ இந்த பிச்சைக்காரனோட ஒரு அசைவ மனசுக்கு கொண்டு வந்தால் கூட அதில் உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம் கிட்டும் எவ்வளோ பேர்பட்ட புண்ணியமானால் ஆயிரக்கணக்கான வருஷம் ஒரு காணகத்தில் தவம் செய்கிறாங்க இல்லையா அந்த புண்ணியத்தை விட ஜாஸ்தி புண்ணியம் இந்த பிச்சைக்காரனோட ஏதாவது ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு நடந்ததோ இல்லை இன்னொருத்தருக்கு நடந்ததோ ஏதோ ஒரு லீலை இல்லை ஒரு உபதேசம் இல்லை இந்த கொட்டாங்கச்சியை நினச்சிக்கோங்கிற பகவான் இந்த கொட்டாங்கச்சியை நினச்சிக்கோங்க இந்த விசிறியை நினச்சிக்கோங்க அதை மனசுக்கு கொண்டு வந்தால் கூட ஆயிரம் வருஷங்கள் ஒரு அடர்ந்த காணகத்தில் பண்ண தவத்தை விட ஜாஸ்தி புண்ணியம் உங்களுக்கு உண்டு எப்போ ஒன்னாந்தேதி அவரை தரிசனம் பண்ண வந்தார் இந்த ஒன்னாந்தேதி அன்னைக்கு எத்தனை பேர் வந்தீங்க நம்ம இதெல்லாம் இழக்கிறோம் இல்லையா அந்த புண்ணியமெல்லாம் நம்ம இழக்கிறோம் நமக்கு அது தெரியாததுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஜனவரி ஒன்னாந்தேதி அன்னைக்கு இந்த பிச்சைக்காரனை வந்து தரிசனம் பண்ணுறவங்களுக்கு ஆயிரம் வருஷம் பண்ணின தபஸை விட ஜாஸ்தி புண்ணியம் கிடைக்கும்னு நம்ம பகவான் சொல்லியிருக்கு யார் கொடுப்பா சொல்லி பாருங்க நம்ம இப்போ கம்பெனியில் வேலை பண்ணால் கூட மூணு மாதம் நாலு மாதம் ஆனால் கூட சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறேன் இல்லையா அது அப்பே ஏற்பட்ட ஒரு அவலை நிலை இருக்குது இந்த உலகத்தில் ஆனால் நம்ம பகவான் வந்து சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நமக்கு எடுத்து கொடுத்து இதை பண்ணுப்பா போகிறேன் நான் இவ்வளவு செய்கிறேன் உனக்கு அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய அத்தாரிட்டியாக இருந்து அதை நமக்கு சொல்லி தந்துட்டே இருக்க அதனால் இப்போ ஒரு இது ரொம்ப ஒரு அருமையானது ஞானானந்த தப்போவனத்தில் பகவான் இருந்த பொழுது இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த கதை ஒரு ரமணி ஜீன்வத்தர் ஸ்ரீ ரமணிங்கிறவர் ஒரு ஆசிரியராக இருந்தார் இங்கே சென்னையில் அவர் வந்து ஞானானந்தருடைய பெரும் பக்தர் அப்போ ஒரு சாட்டர்டே சண்டே வந்து ஸ்கூலில் லீவ் வரும் இல்லையா அதனால் ஞானானந்தரை தரிசனம் பண்ணுறதுக்காக அங்கே வர அவருடைய தரிசனம் முடிஞ்ச உடனே சனிக்கிழமை சாயந்தரமே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லி உத்தரவு வாங்கிக்கலான்ட்டு அந்த க்யூவில் நிற்கிற இவரோட டேர்ன் வந்த உடனே சுவாமி நான் இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறேன் உங்கள் தரிசனம் ஆயிடுது எனக்கு ஞானானந்த சொல்லி இன்றைக்கி சனிக்கிழமை தானே நாளைக்கு உனக்கு ஹாலிடே தானே என்னத்துக்கு நீ இன்றைக்கே போகணும் இருப்போம் சாயந்தரம் வரல இருப்போம் அப்படிங்கிற சரி இவர் சொல்லிட்டார் நம்ம இருப்போம்னு சொல்லிட்டு அவர் இருக்க இந்த சாயந்தரம் வந்து அங்கே இருக்கிற ஹனுமானுக்கு பூஜை பண்ணணும் அந்த ஹனுமானுக்கு பூஜை பண்ணுறதுக்கு பொங்கலோ இல்லை வடை அந்த இதெல்லாம் என்னது எள்ளு சாதம் எள்ளோரை அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணுவார் பண்ணி அந்த அவருக்கு ஹனுமானுக்கு வந்து அதை நைவேத்தியம் பண்ணுறது உண்டு அன்னைக்கு அதெல்லாம் பண்ணுற பரிகாரகர் வந்து எங்கேயோ வெளியில் போயிட்டார் அவர் இன்னும் வரலை அப்போ என்ன பண்ணார் அந்த குருக்களே வந்து வெறும் வெண்பொங்கலை மட்டும் பண்ணி அந்த ஹனுமானுக்கு அதை படைக்கிறார் அந்த ஹனுமானுக்கு படைக்கும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா அந்த வெண்பொங்கலை கொஞ்சம் எடுத்து வச்சு இவங்களுக்கு சர்க்கரை பொங்கலை நான் ஆஃபர் பண்ணுறேன் அடுத்து கொஞ்சம் ஒரு உருண்டை எடுத்துக்கிற நான் உங்களுக்கு புளியோதரையை நைவேத்தியம் பண்ணுகிறேன் அப்புறம் அடுத்து கொஞ்சம் எடுத்துக்கிற நான் எள்ளு சாதம் எள்ளோரியை உங்களுக்கு நைவேத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுற அதை வந்து இந்த ரமணிங்கிற ஆசிரியர் அதை பார்த்துட்டுருக்கார் ரமணி அண்ணான்னு அவரை சொல்கிறார் மரியாதையோட அந்த ரமணி அண்ணா இதெல்லாம் பார்த்துட்டுருக்க அவருக்கு அப்படி அடிச்சுக்கிறது மனசு என்னது ஒரு ஒரு வெண்பொங்கல் பண்ணி கொண்டு ஹனுமான் முன்னாடி வச்சு உனக்கு சக்கர பொங்கலை வைக்கிறேன் உனக்கு எள்ளோரை வைக்கிறேன் புளியோரை வைக்கிறேங்கிற இது வந்து இது ரொம்ப அட்டகாசமாக இது ரொம்ப வேறு மாதிரி இருக்காது இதெல்லாம் எப்படி உண்மையாகும் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு வழிபாடுன்னு எடுத்துக்க முடியுமா அப்படிலாம் அவருக்கு கேள்வி வருது அதை கேட்குறார் வாயை விட்டு அப்போ வந்து அந்த சன்னதியில் ஒருத்தர் பஞ்சகச்சம் கட்டிட்டு அப்போல்லாம் பகவானுக்கு தலைப்பாக கிடையாது தலை அப்படி தான் விரித்து விட்டுப்பார் அவர் வந்து ஒருத்தர் நிற்கிறார் வடநாட்டுக்காரர் மாதிரி இருக்கார் பார்க்கறதுக்கு அவர் ஓரமாக நிற்கிறார் இவர் வந்து நமனி என்ன கேட்குறார் நீ எப்படி நீ வெண்பொங்கலை வச்சுட்டு நீ இத்தனை பண்ணினே நீ எப்படி சொல்லலாம் என் அனுமானை நீ ஏமாற்ற முடியுமா இது ஏமாற்று வேலை இல்லையா இதுக்கு பேர் வழிபாடெல்லாம் கேட்குறாரு இவர் வந்து பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறார் தமிழில் பேசிட்டுருக்கேன் என்ன பேசிக்கிறான்னு கேட்டுக்கிறார் பேசாமல் இருந்துறார் என்னன்னு தெரிஞ்ச பிறகு பேசாமல் இருக்க அப்போ வந்து நைவேத்தியெல்லாம் பண்ணின பிறகு அந்த வெண்பொங்கல் இருக்கு பாருங்க அதை வந்து
கொஞ்சம் எடுத்துன்னு போய் ஒரு உருண்டையாக எடுத்துன்னு போய் இங்கே பகவான் வந்து ரெண்டு கையை இப்படி குவிச்சுக்கிறார். அவர் கையில் பிரசாதத்தை போட்டு இது வந்து ஹனுமான் பிரசாதம் அப்படின்னு சொல்லி பகவான் கையில் போடுறார். பகவான் அதை வாங்கிட்டு இப்படியே இப்படியே சாப்பிட்ற வாயை வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக எச்சு பண்ணி சாப்பிட்ற. அப்போ வந்து இந்த குருக்கள் வந்து இந்த ரமணி அண்ணாக்கிட்ட சொல்கிற, நீ இப்படிலாம் கேள்வி கேட்குறியா, இது பார்வத்தர் இருக்க பெரிய மகாத்மாவை அவரை பார்க்குறதுக்கே நம்ம கொடுத்து வச்சுருக்கணும், அவரோட இதில் வந்து நமக்கு அவர் இங்கே வந்து இப்படி இப்படி நிற்கிறாருன்னு என்னமோ சொல்கிறார். அப்புறம் உடனே அவர் என்ன பண்ணுறார், வேகமாக ஓடி போய் அவர் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் சாப்பிட்ட பிறகு, இப்போ சுவாமி நீங்கள் சாப்பிட்ட கொஞ்சம் உச்சிஷ்டம் எனக்கு கொஞ்சம் கொடுங்கோ அப்படின்னு இந்த குருக்கள் வந்து ரொம்ப பவ்யமாக போய் கேட்குறார். உடனே பகவான் இப்படி நீட்டுற, நீனே எடுத்துக்கோங்கிற மாதிரி கஞ்சாட பண்ணுற. உடனே அந்த குருக்கள் அதுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து சாப்பிட்டுட்டே வர. இதுவும் பெரிய அதிசயமாக இருக்குது ரமணி அண்ணாக்கு. என்னந்து ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுன்னு ஒருத்தர் நிற்கிறார், பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்க, அவர்கிட்டேருந்து நீ ஒரு பெரிய நைவேத்தியம் பண்ண ஒரு இது, அது பேர் என்ன உச்சிஷ்டம், அந்த உச்சிஷ்டத்தை நீ இப்படி வந்து சாப்பிட்றியே, இல்லை இல்லை அப்படிலாம் சொல்லிடாத, பெரிய மகாத்மா அவருடைய உச்சிஷ்டம் நம்ம கிடைக்கிறதுக்கு நம்ம பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும், நீனும் போய் அவர்கிட்ட வாங்கிக்கோ அப்படிங்கிற. சரி இவரும் போய் எனக்கு கொஞ்சம் கொடுங்கோ அப்படின்னு கேட்குறார். அவரை மாதிரியே அவர் மறுபடியும் இவருக்கு நீட்டின மாதிரியே இப்படி கையை நீட்டுற. உடனே இவர் வந்து அவர் குருக்கள் பண்ணதை பார்த்துட்டு இருந்தாரா, இவரும் ஒரு உருண்டை எடுத்து சாப்பிட்டுக்கிறார். வெண்பொங்கலாக இருக்குது, வெண்பொங்கல் தானே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பகவான் மறுபடியும் இப்படி ரெண்டாம் தர எடுத்துக்கோ, ரெண்டாம் தர பகவான் நீட்டுறார் எடுத்துக்கோ அப்படின்னு. உடனே அவர் வந்து சரி மறுபடியும் கொஞ்சம் இவர் சொல்கிறாரேங்கிறதுக்காக கொஞ்சோண்டு எடுத்து வாயில் போடணும்னா சக்கரை பொங்கல், பார்க்கறதுக்கு வெண்பொங்கல், அப்போ தான் ஒரு உருண்டை எடுத்து சாப்பிட்ருக்காரு, வெண்பொங்கலாக தான் இருக்காது. அடுத்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து வாயில் போட்டுக்கிறார் சக்கரை பொங்கல். இது என்னது, கையில் வெண்பொங்கலாக வந்து உள்ளே போனோன்னு சக்கரை பொங்கலாக மாறிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் பகவான் இப்படி சிரிச்சுட்டு இப்படி கையை நீட்டுற, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து பார்க்குற உள்ள வாய்க்குள்ளே புளியோதுற. அதுக்கப்புறம் மறுபடியும் பகவான் இப்படி மூணாம் தடவை நீட்டுற, இவர் கையை எடுத்து சாப்பிட்டா எள்ளுவார். ஆக அந்த வெண்பொங்கலில் முதல்ல ஒரு கவளம் எடுக்கிற, அது வெண்பொங்கலாக தான் இருக்குது. அடுத்த கவளம் வந்து சக்கரை பொங்கலாக இருக்குது, உள்ள வாய்க்குள்ளே போகணுன்னு சக்கரை பொங்கலாக திதிக்கிறது. அடுத்தது வந்து புளியோதுற, அப்புறம் எள்ளுவார், இப்படி எல்லாமே அதில் வந்துடுறது. அப்போ வந்து அவர் ஒன்று புரிஞ்சுக்கிறார், ஹனுமானுக்கு தான் வழிபாடு நடத்தின, ஹனுமானுக்கு நடத்தின வழிபாடு இவர் கையில் எப்படி வந்தது, உனக்கு நான் புளியோதரை அதே வெண்பொங்கலை உருண்டை உருண்டையாக எடுத்து இந்தா உனக்கு நான் சக்கரை பொங்கல் படைக்கிறேன், இந்த புளியோதரை படைக்கிறேன் அப்படின்னு சொன்னது இவர் கையில் சத்தியமாக நடக்கிறது, ஒரு ரியாலிட்டி ஆகிடுது. அப்போ நம்ம அந்த வழிபாட்டில் அந்த குருக்கள் அதை சொல்கிறார், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவர் வந்து தவிக்கிறார், அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியாமல் இவர் வந்து ஒரு சின்ன விஷயம் இப்படி கையை நீட்டி அதை டெமன்ஸ்ட்ரேட் பண்ணி அது எப்படின்னு காமிச்சிடுறார். யாரால் முடியும் சொல்லுங்க, நம்ம பகவான் வந்து ஒரு கையில் இருக்கிற சாப்பிட்ட உச்சிஷ்ட எச்சல் அதில் வந்து சக்கரை பொங்கலையும் எள்ளோரையும் அதுவும் யார் அவர் கொடுக்கல, ஹனுமானுக்கு சொல்லி சொல்லி படைச்சது இவர் கையில் வருது. அப்போது எப்பேற்பட்ட ஒரு டிவினிட்டி இல்லையா, அது ஹனுமானாவே வந்திருக்கலாம், இல்லை ராம பக்தராக இருக்கலாம், அது ராம சாக்ஷாத் ராமனாக இருக்கலாம், தெய்வீகம், இந்த தெய்வீகம் ஒரு க்ஷணத்தில் எல்லாத்தையும் மாற்றி சத்தியத்தையே மாற்றி கொடுக்குற அந்த தெய்வீகம் நமக்கு குருவாக கிடச்சிருக்க, அவருடைய நாமம் நமக்கு கிடச்சிருக்கு, அந்த நாமத்தில் அவர் முழுசும் இருக்க, அதனால் அந்த நாமத்தை நம்ம சொல்கிறவங்களுக்கு எத்தனையோ காரியம் நடக்கிறது. நமக்கு வந்து எதுவுமே கேட்கக்கூடாது கடவுள்கிட்ட அப்படிங்கிறது உண்மைதான், அது ரொம்ப ஒரு உயர்ந்த நிலை. ஆனால் அந்த உயர்ந்த நிலையில் நம்ம இருக்கோமா?